ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பத்தி பார்க்க போறோம். அந்த வீடியோனா கேஜிஎஃப் எப்படி உருவான கதையை தான் பார்க்க போறோம். எஸ், கேஜிஎஃப் படம் எதுக்காக பாக்குறோம்னா, கேஜிஎஃப் படம் வந்து எல்லாருமே பாத்துருப்பாங்க. இது வரைக்குமா 1000 crores மேல போயிருக்கு. இந்த படத்துக்காக டெக்னீஷியன் எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, டைரக்டர் எவ்வளவு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க. லாஸ்ட்ல ஒரு சின்னதா ஒரு கருத்து வச்சிருக்கேன், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. பிகாஸ் ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறது நமக்கு நல்லது தானே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஜிஎஃப் படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரசன்னில் வந்து இந்த படத்துக்காக 800 பேர்த்த ஹையர் பண்ணியிருக்காங்க. பாகுபலி 1லையும் சரி, பாகுபலி 2லையும் சரி, இந்தளவுக்கு யாருமே ஹையர் பண்ணதே இல்லை. பிரசன்னில் இந்த கதைக்காக எல்லாத்தையுமே ஹையர் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நடிக்க வச்சிருக்காரு. பிகாஸ் அவர் ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அவருக்கு தேவையான அளவு எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்டும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுதான் அவரோட பிரசன்ஸ். அதுக்கப்புறம் இவர் இந்த படத்துக்காக வெளியில் வந்து கேமராஸ் அண்ட் நவீன பொருட்களை கொண்டு வந்திருக்காரு. இது எதுக்காக அவர் கட் பண்ணியில் எப்படி அவர் எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார். எஸ், ஆப்வியஸ்லி அது எல்லாமே நடந்துச்சு. சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு படம். இதுதான் ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய பலமே. என்னென்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அது கொண்டு வரணும், ஆர்டிஸ்ட் மூலயமா அது வெளியில் கொண்டு வரணும். அதை மட்டும்தான் அவரோட மைண்டில் வச்சுருந்தார். அதனால தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாகிருக்கு. படத்தோட டைரக்ஷன் பற்றி பார்த்தாச்சு. இப்போ சினிமாட்டோகிராஃபி பற்றி பார்த்தோம்னா, ஏன்னா இதே மட்டும் இருந்தால் ஒரு மனுஷன் என்ன எந்திரிச்சு நடந்துருவானா, அவனுக்கு ரத்த ஓட்டமும் இல்லை. அதனால சினிமாட்டோகிராஃபி பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். எஸ், இவர் வச்சிருக்கிற கேமரா வந்து அலெக்ஸா XST. இது சுமார் 40 கிலோகிராம் இருக்கும். 40 கிலோகிராம் கேமராவை இவரோட தோள்பட்டிலேயே வச்சு எல்லா ஷாட் எடுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் கிளைமேக்ஸ் சீன்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இவர் தோள்பட்டில தான் வச்சு எடுத்திருக்காரு. எஸ், ஆப்வியஸ்லி 150 கேமராக்கு மேலே இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் காட்டுறதுக்கு இவரோட நேம் தான் புவன் கௌதா. இவர் தான் கேஜிஎஃப் 1 சினிமாட்டோகிராஃபரும் அண்ட் பிரசாந்தினோட நெக்ஸ்ட் படமான சலாருக்கு இவர் தான் சினிமாட்டோகிராஃபர். பிரசாந்தினோட செல்லப்பிள்ளைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் அவரை மிஸ் பண்ணுறதே இல்லை. அவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காரு அண்ட் எல்லா ஷாட்டையும் ரொம்ப தெளிவாகவும் காமிச்சிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைன் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் யோகி ஜிராஜ் அண்ட் சானியா சர்தாரியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சானியா வந்து கேஜிஎஃப் 1லையும் அவங்க தான் காஸ்டியூம் டிசைனராக இருந்தாங்க. யோகி ஜிராஜ் வந்து அதிராவுக்கும் அண்ட் அவங்களோட படைக்கும் வந்து காஸ்டியூம் டிசைனராக இருந்திருக்காங்க. அதிராவோட ட்ரெஸ்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோகிராம் வெயிட். அவ்வளோத்தையும் அவர் வந்து தாங்கிட்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணி ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் யஷ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஜென்ரேஷன் இருக்கிற பசங்களுக்கு வந்து இந்த கோட் ஷூட் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு. எல்லாருமே அதே மாதிரி காஸ்டியூம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஓப்பனாக சொல்ல போனால் காஸ்டியூம் டிசைனருக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் இந்த படத்துக்காக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் பற்றி பேச போகிறோம். இந்த சீன் வந்து குறிப்பாக கோலாரில் வந்து எடுத்திருக்காங்க. இந்த கார் வந்து 1969 வந்து பயன்படுத்தின கார், ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார். இந்த சீனை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னா எடிட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேஜிஎஃப் 2 எங்கே எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். கேஜிஎஃப் 2 ஒரு பேன் இந்தியா படம், அதனால ஃபாரின்ல எங்கேயாவது ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்களான்னு நினச்சிருக்கலாம். பட் கேஜிஎஃப் 2 எங்கே எடுக்கப்பட்டுச்சுன்னா கோலார் அண்ட் பெங்களூர், ஹைதராபாத், மைசூர் பகுதியில் தான் எடுத்திருக்காங்க. இந்த சீன் வந்து ராக்கி பாயோட வீடாக காமிச்சிருப்பாங்க. இது ஹைதராபாத்தில் இருக்க தாஜ் ஃபலக் பேலஸில் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வெளியில் இருக்கிறதெல்லாம் ரியல், பட் உள்ளே இருக்கிறது வந்து நமக்கு எடிட்டிங் பண்ணி அப்படியே காமிச்சிருக்காங்க. அதுதான் 100க்கு 100 உண்மை. எடிட்டர் நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாத மாதிரி எடிட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீன் பார்த்தீங்கன்னா கோலாரில் தான் எடுத்திருக்காங்க. இது கிளைமேக்ஸ் சீனாகவே இருக்கும். அண்ட் இந்த சீன் வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த சீன் வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி சீனாக வரும். இனாயத் கலியில் நம்ம ராக்கி பாய் வந்து மீட் பண்ண போவார். இந்த சீன் எங்கே எடுக்கப்பட்டுச்சுன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பீச்சில் தான் இந்த சீன் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்காக எடிட்டிங் வந்து ரொம்ப மெனக்கெட்டு படத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சீன் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ராக்கி பாய் அவரோட பவர்ஃபுல் லைஸில் எல்லாத்தையுமே கொன்னுட்டார். இந்த சீன் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பிளேஸில் தான் எடுத்திருக்காங்க. இந்த சீனில் AK-47லாம் அதெல்லாம் வந்து டூப்ளிகேட் AK-47. பிகாஸ் கிளைமேக்ஸ் சீனில் ராக்கி பாய் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கொல்ல போவார். அந்த சீன் தான் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சீன் எடுக்கும்பொழுது நம்ம படக்குழுவினர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா பப்ளிக் நிறைய பேர் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த சீன் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த லொக்கேஷன்லேயே இன்னொரு ஷாட் எடுத்திருப்பாங்க. அது என்ன ஷாட்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யஷ் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ண போவாங்க. இந்த சீன் எடுக்கும்பொழுது நிறைய பப்ளிக் வந்து நம்ம யஷை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு இந்த ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு.
இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஹீரோயின் நேம் வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி. இவங்க வந்து ஒரு மாடல், கேஜிஎஃப் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் படம், கேஜிஎஃப் டூ வந்து செகண்ட் படம். இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு 7 பட வாய்ப்புகள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு. ஏன்னா டேரக்டர் வந்து ஹீரோக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் தராமல் சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் தந்திருக்காரு. அதுதான் இவங்களோட ஒரு பிரதிபலிப்பே. இவங்களோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிளஷிங்காக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 7 வாய்ப்பு கிடச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, 7 பட வாய்ப்புகள் கிடச்சா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த படத்தோட பவர்ஃபுல்லான ஆக்டரை பார்க்கலாம். ஏன்னா இவங்க ரொம்ப அழகாகவும் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆபத்தாகவும் இருந்தாங்க இந்த படத்தில். இவங்களோட நேம் தான் ரெமிகா. இவங்க இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஜிஎஃப் ஒன்லையும் சரி, கேஜிஎஃப் டூலையும் சரி, நமக்கு கிளைமேக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. டைரக்டர் இதுக்காகவே 12 crore பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுனாலனா கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப அழகாக எடுக்கணும், எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி எடுக்கணும், அண்ட் ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி மாஸான ஒரு ஃபைட் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே 12 crore பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க கிளைமேக்ஸ் சீன் எடுக்கிறதுக்காகவே. இதுக்காக சினிமோட்டோகிராஃபரும் சரி எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. எதுக்காக டைரக்டர் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு? அவரும் நினச்சிருந்தா ஒரு செட்டு போட்டோ அல்லது விஎஃப்எக்ஸ் பண்ணியோ எல்லா சீனையும் எடுத்து முடிச்சிருக்கலாம். பட் டைரக்டர் நினச்சது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், ரியலாக எல்லாத்துக்குமே காமிக்கணும் சொல்லி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கேஜிஎஃப். கேஜிஎஃப் படம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தாச்சு. கேஜிஎஃப்போட ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேத்துக்கு தெரியாமே இருக்கும். ஆசிய கண்டத்திலேயே டோக்கியோக்கு அப்புறம் மின்சாரம் கொண்டு வந்த ஒரே இடம் வந்து கேஜிஎஃப் தான். கேஜிஎஃப் எங்கே இருக்குன்னா, பெங்களூர்லேருந்து 100 kilometers தள்ளி கோலாருன்ற ஒரு இடத்துல இருக்குது. அங்கே மாரிக்குப்பம் என்ற ஒரு சின்ன ஏரியாவில் தான் கேஜிஎஃப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜான் டெய்லர்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி அங்கே தங்கத்தை மைனிங் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. 1947 அப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சில், அதுக்கப்புறம் வந்து அங்கே முழுசாக வேலையை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமும் தமிழ் மக்கள் வந்து சுரங்கத்தில் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அது 2001 இந்தியன் கவர்மெண்ட் முழுசாகவே மூடிடுச்சு. எதனாலனா அங்கே கேஜிஎஃப்லேருந்து லாபமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே கேஜிஎஃப் வந்து மூடி தான் இருக்குது. கேஜிஎஃப் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தாச்சு, கேஜிஎஃப்ட கதையும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.